வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ வரும்போது நாம் என்ன சிந்திக்க வேண்டும் தெரியுங்களா? பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் சரிங்க, தொழிலில் நஷ்டம் வந்தாலும் சரிங்க, அதையே நினச்சிக்கிட்டு இல்லாமல் இப்போ அதுக்கு என்ன, அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்? ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு பூனை வளர்த்தங்க, என் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். ஒரு நாள் அது டிரான்ஸ்ஃபார்மில் அடிபட்டு இறந்து போச்சுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அழுகழுகையாக வந்துச்சு, அழுத. ஆனால் உடனே நான் என்ன பண்ண தெரியுங்களா, அடுத்து என்ன பண்ணன்னு யோசித்து டக்குன்னு வேற ஒரு பூனைக்குட்டியை கொண்டு வந்துட்டேங்க. இப்போ என் மன பாரமெல்லாம் நீங்கிருச்சு. ஆமாங்க, இப்போ ரெண்டு பூனை இருக்கேன் என்கிட்ட. இப்போ அந்த பூனையை குறித்து எனக்கு பாரமோ கவலையோ இப்போ இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பவுமே வாழ்க்கையில் முடிஞ்சு போன கஷ்டத்தையும் முடிஞ்சு போன நஷ்டத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசிங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சு போனதை விட்டுட்டு, முடிந்து போன கஷ்டத்தையும் முடிந்து போன நஷ்டத்தையும் விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வாழ்க்கையில் அடுத்து நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது, அதை குறித்து சிந்தித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஈஸியாக கடந்து வந்துட முடியும். சரிங்களா? ஓகேங்களா? கடந்து வந்துடுவீங்கள்ல? கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல் மை டியர். காட் பிளஸ் யூ.